வணக்கம். கல்றபாடி மகாசாரத்தில் மிருதங்க ஆசிரியர் அண்ணாமலை ஐயா அவர் பேரும் புகையோடு இருந்தவர். அவருக்கு பதிலாக தன்னுடைய மகனையே மிருதங்கமாக்கி மகளையும் மிருதங்க சக்கரவர்த்தி ஆகினவர். ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் இப்போ மிருதங்க சக்கரவர்த்தி ஆகிறாரு. நம்ம மேடை நாடகம், தெருக்கூத்து அனைத்து நாடகத்திலையும் கோடையடி மிருதங்கம் நல்லா வாசிக்கிறாரு. நமது அரைச்ச மசாலா யூடியூப் சேனல் மூலமாக அவர் கருத்தை கேட்கணும். வணக்கம் ஜெயராமன். வணக்கம் சார். எப்படி இந்த கலையை கற்றுக்கினா, யார் உனக்கு இந்த ஆர்வத்தை ஓட்டினது, என்ன வயசாகுது, என்ன படித்ததெல்லாம் விளக்கமாக சொல்லு. வணக்கங்க. கலரிப்படை சேர்ந்த ஜெயராமன் அண்ணாமலை தான் என்னுடைய அப்பா. அவர் நாடக ஆசிரியர். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அவர் நாடக ஆசிரியராக திகழ்ந்திருக்காரு. என்னுடைய குடும்பமே வந்து நாடக நடிகர் குடும்பமாக திகழ்ந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து 40 வயசாகுது. நான் வந்து 10th தான் படிச்சிருக்கேன். எனக்கு யாரும் கையை பிடிச்சி கற்றுக் கொடுக்கல. கண்ணு பார்த்தா கை வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அதுமாரி இப்போ பழமொழிக்கு ஏற்றவாறு கண்ணு பார்த்து மிருதங்கம் வாசித்து கற்றுக்கினேன். நாடக மேடகம், ட்ராமா, தெருக்குத்து, வன்னி நாடகம் எல்லா நாடகத்துக்கும் நான் ஒரு சிறப்பாக மெட்ராஸ் வரைக்கும் போய் பேர் வாங்கி சிறப்பாக நான் பணிபுரிந்து வந்துட்டேன். அதேமாரி நம்ம கண்ணபுரான் நாடகம் பண்ணுற ஆசிரியர் ஆறுமு ஐயா அவர்களுக்கும் அவர் மூலிமா எனக்கு எவ்வளோ ஊக்குவித்தார். எனக்கு மிருதங்கம் நல்லா வாசிக்கணும், நல்லா பேர் எடுக்கணும் சொல்லிட்டு எனக்கு ஊக்குவித்து கொடுத்து சொன்னார். அவர் மூலியமாகவும் நான் எல்லாம் இன்னும் திறமையாக அவர் பாட 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 எனக்கு ஆடுறது அடிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதோடு அவர் நிறுத்தினாலும் ஆடுறது நிறுத்தினாலும் மிருதங்க வாசிக்கிறது நானாக நிறுத்தினா தான் நிறுத்தணும், போதும் வேணா ஜனமா விட்டு டைம் ஆயிடுச்சு. சரி மிருதங்காரன்ற அப்படி மிருதங்காரன்னாக்கா நீ பாடிக்கினே அடிப்பியா இல்லை மிருதங்கம் மட்டும்தான் வாசிப்பியா? உனக்கு ஓய்வு கிடைக்குமா? உன்னை யாருன்னா மாற்றி விடுவாங்களா? உனக்கு அந்த வலி என்பது தெரியும்? எனக்கு வலி என்பது தெரியாது. எனக்கு மாற்றி வாசிக்கக்கூடிய ஆளுங்க யாரும் இல்லை. நான் ஒரு ஆள் 10 மணி 10:30 மணிக்கு உக்காந்தேன்னா விடிய 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 வாசிக்கணும், கை கால்லாம் வீங்கிடும். எனக்கு மாற்றி அடிக்கக்கூடிய ஆள் யாரும் கிடையாது. பெட்டிக்காரன்னா அவரும் அதுமாதிரி தான், அவரும் உட்காந்துட்டாருனா உட்காந்தவர் உட்காந்தவர் தான். நானும் பெட்டிக்காரம் கஷ்டப்படுவோம். பெட்டியை வாசிக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. என்ன ஒன்று காலில் சுற்றி வச்சுட்டு பாட்டு விட்டு இந்த கண்ணா பொண்ணுருவி ஜண்டிப்பில் வாசிப்பில் அந்த டைமில் ஒரு கேப் கிடைக்கும். இன்னும் ஒரு 1/2 ஹவர் கேப் கிடைக்கும். அதேமாரி பாட்டு பாடிக்கணும் மிருதங்கம் அடிப்பேன், பாட்டு பாடிக்கணும் ராகம் போடுவேன், சிறப்பாக பண்ணுவேன். அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. செந்தி நகர்மா தந்த வேலனே, செந்தி நகர்மா தந்த வேலனே, செல்வச்சரமணமோ கல்வி வரமதி தேசிய, செல்வச்சரமணமோ கல்வி வரமதி தேசிய, சிவலோல மந்தனான நாரணன் மருகனான செந்தி நகர்மா தந்த வேலனே. எங்களுக்கு ஆதரவளித்த அரைச்ச மசாலா டிவிக்கும் மற்றும் எம்என் பாளையத்தை சேர்ந்த ஆரம்ப ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், நம்மளது பெட்டிக்கார் புற்கணத்தைச் சேர்ந்த சாமுல் ஐயா ஆசிரியர் அவர்களுக்கும், நயம்பாடியைச் சேர்ந்த பூசத்தாம் நாடக மன்றம் செல்வம் ஐயா ஆசிரியர் அவர்களுக்கும், ஆறுமுக ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.